வணக்கங்க. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு 1 கிண்ணம் மாவு எடுத்துருக்குறேன். கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக இது சூடு பண்ணிக்கணுங்க. கை பொறுக்கிற ஒரு சூடு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவு பிசையணும். ஒரே வாட்டி ஊற்றிடக்கூடாது. பாருங்க, இப்போ இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுத்தி சுத்தினா நல்லா இப்படி நல்லா சூப்பராக அரிசி மாவு பிசைறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். உதுருதுரா இருக்கும். இப்போ புட்டுக்கோளால் அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பு தேங்காய். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய். பாருங்க, புட்டுக்கோளால் தண்ணி இந்த 1/4 பாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, வெந்துருச்சுனாக்க நல்லா இந்த மாதிரி புகை வரும், வெளியில் நல்லா ஆவி பறக்க புகை வரும். அந்த டைமில் இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு இப்படி குத்துனிங்கன்னா அது வெளியில் வந்துடும். எக்ஸ்ட்ரா தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம். இது மேலே சர்க்கரை இதெல்லாம் ஃபுல்லு உதுத்துட்டு சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.